ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 1993 வெளிவந்த பாடிகார்டு அப்படிங்கிற ஒரு இத்தாலியன் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் முழுக்க முழுக்கவே வர சம்பவம் போறான் அப்படியே அப்பட்டமா ஓப்பனா காட்டுறதுனால பெரியவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா அந்த படத்துல அந்த அளவுக்கு தரமான சம்பவங்கள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் வீடியோக்குள்ள போறதுக்கு மறக்காம ஹெட்போன்ஸ் கொடுத்துங்க. அதே போல நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் பாக்கறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சதும் நேரடியாக டைட்டில் கார்டு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு முடிச்சு பார்த்தா ஒரு பொண்ணு கட்டுறாங்க. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவதான் நம்ம ஹீரோயின். இவன் பக்கத்துல இருந்து ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், அவன் தான் இவரோட பாய் ஃப்ரெண்ட். என்ன சொல்லுவோம், கம்பெனியே கொடுக்க மாட்டேங்கிற. எப்ப பாரு மூஞ்ச உருனே வச்சிருக்க, நம்ம வெளியே ட்ரிப் வந்திருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க பாரு, அவங்கவுங்க இவ்வளவு ஜாலியா இருக்காங்க, ஆனா நீ மட்டும் கூட ஜாலியாவே இருக்க மாட்டேங்கிற, ஏமா நீ மட்டும் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்க. அதுக்கு என்ன சொல்றா, இல்ல எனக்கு மைண்ட் அப்செட்டா இருக்கு, கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயா விட்டுறியா, நீ வேலையை பாரு, நான் கொஞ்ச நேரம் அந்த கடலை ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்றா அப்படின்னா, சரி இவ ஒருத்தி இவ போய் தொலைட்டோம், நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள போய் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் ஃப்ரெண்டோட தங்கச்சி இருக்கா, அவ கூட போய் அந்த மாதிரி சம்பவம் ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவனோட இன்னொரு ஃப்ரெண்டு வரான், டே மச்சி நீ மட்டும் என்ஜாய் பண்ற, எனக்கெல்லாம் இல்லையாடா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான், டே உனக்கு இல்லாம வாடா வாடா ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவன் ஃப்ரெண்டோட தங்கச்சிய வேற லெவல சம்பவம் பண்றாங்க. அந்த புள்ளியும் பார்த்தா சரிக்கு சம்பவமா பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்க, கீழே பார்த்தா ரெண்டு பொண்ணுக்கு தனியா சம்பவம் பண்றாங்க. டேய் இதுதான் கப்பால அடி சம்பவம் பண்ற இடமாடா, பாக்குற இடத்துல சம்பவமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறதுக்குள்ள நம்ம ஹீரோன் என்ன பண்றா அப்படின்னா தண்ணியில குதிச்சிடறா. அப்புறம் தண்ணியில போய் நீச்சல் அடிச்சிட்டு இருக்க, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா சும்மா தரமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் இப்படியே போயிட்டு இருக்கு. அப்புறம் இவங்க சம்பவம் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம ஹீரோ நீச்சல் அடிச்சுட்டு மேல வரதுக்கும் கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி அவ மேல வர அங்க ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான், என் தங்கச்சியை காணோம், அவ நீச்சல் அடிக்க போயிருக்காளா, நானும் தேடி பாக்கிறேன் அவ இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல இல்லையே அவ எதுவும் நீச்சல் அடிக்க வரலையே, எனக்கு தெரிஞ்ச அவ மேலதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்டா டேய் அவ போடுற சவுண்டு கீழே கேட்டுருக்கோம், இவன் அது தெரியாம என் தங்கச்சியை காணும் தங்கச்சியை காணும் தேடி இருக்கான், போய் மேல படுறா அவன் ஃப்ரெண்டு கூட சம்பவம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றதுக்குள்ள அதுக்குள்ள பார்த்தா எவனோ ஒருத்த கப்பல் கிட்ட வரான். வந்தவன் என்ன பண்றா அப்படின்னா, டக்குனு ஹீரோன் ஷூட் பண்ண வர இங்க ஒருத்தன் பேசிட்டு இருந்தால மேல சம்பவம் பண்றாளே, அவங்க அண்ணங்கரன் டக்குனு நம்ம ஹீரோனை காப்பாத்திடுறான். உடனே அவன் ஷூட் பண்ண புல்லட் எல்லாம் அவன் மேல இறங்கிடுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்ல இருந்து போயிடறான். ஷூட் பண்ண வந்தவனும் ஐயோ தப்பா ஷூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கும் தப்பிச்சு போக, உடனே சம்பவம் இருந்தாங்கல்ல அவங்க எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் பார்த்து இன்னொரு பொண்ணு வாக்கி டேக்ல பேசுறா, இங்க எங்களுக்கு காப்பாத்து, நம்ம மேடம் யாரும் ஷூட் பண்ண வந்தாங்க, நம்ம ஹென்றி அவங்க காப்பாத்திட்டாங்க, ஆனா நமக்கு போதுமான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாரும் கப்பல்ல வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா யாரோ ஒருத்தனை புதுசா கட்டுறாங்க, இவன் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோன் இருக்கால அவ சேஃப்டிக்காக அப்பாயின்மெண்ட் பண்ண ஒரு பாடிகார்டு, ஆக்சுவலி இவன் தான் படத்தோட ஹீரோவும் கூட. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணால அந்த பொண்ணு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா, இந்த மாதிரி மேடம்க்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, இப்ப கூட யார் மேடம் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல, நீங்க தான் மேடம்க்கு 24 hours கூட இருந்து பாத்துக்கணும், உங்களுக்கு எந்த ஹெல்ப் ஆனாலும் சரி எவ்வளவு செலவானாலும் சரி, ஆனா மேடமோட உயிர் உங்களுடைய பாதுகாப்புல இருக்கு, அவங்களை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன், அவங்க யாரும் தொடரும் அப்படின்னா என்ன தாண்டி தான் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீரவசனம் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க பேசி முடிச்சுட்டு எல்லாரும் ரூம்ல போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா ஹீரோ மட்டும் தனியா படுத்துட்டு இருக்கா, நமக்கு மட்டும் எப்படி நடக்குது, நம்மளை சுத்தி எவ்வளவு பாதுகாப்பு, நம்மளால எல்லாரும் மாதிரி ஃப்ரீயா இருக்க முடியல, எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சீன் அப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினோட லவர், அதுக்கப்புறம் ஹீரோனோட பிஏ, அதான் இவன் அப்பாயின்மெண்ட் பண்ணால அந்த பொண்ணு இவங்க மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன கேட்கறான் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்டாக் நடந்திருக்கா, எத்தனை முறை நடந்திருக்கு, என்னென்ன சைனா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடெயில்ஸும் விசாரிச்சுட்டு இருக்கான். அது உடனே இந்த பொண்ணு, மேடம்க்கு இந்த மாதிரி இந்த டைம் நடந்திருக்கு, அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இனிமே உங்க மேடம் கொண்டு ஆகாது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படியே அவன் சொல்ல. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா ஹீரோ தனியாக நைட் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான், எப்படி யாரா இருக்கும், யார் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பிளான் பண்ணுறான், சரி ஓகே இந்த இடம் ஃபுல்லாக செக்யூரிட்டி கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த இடத்துல கூடவே இருக்கிறவங்க யார் மூலமாக கூட இந்த தகவலாம் வெளியாக அவங்க அட்டாக் பண்ண வரலாம், அதனால நம்ம செக்யூரிட்டி கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடியோ ஃபுல்லாக செக்யூரிட்டி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களும் ஹீரோனை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, யாரோ ஒரு சொட்டத்தில வெளியே இருந்து இவங்களை ஒரு கேமரால பார்த்துட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டக்குனு பிடிச்சி உள்ள எழுத்துட்டு வர, அதுக்கப்புறம் ஹீரோ அவங்ககிட்ட விசாரிக்கிறான், டே யார் ராணி எதுக்கு வந்து நீங்க பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான், ஐயா நான் டூரிஸ்ட்டுங்க, சும்மா அந்த வழியே வரும்போது நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க, அதான் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், இது கேமராலாம் கிடையாது பைனா குளர் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை ஜூம் பண்ணி கட்டுறான். அதுக்கப்புறம் அவனும் சரி போய் தொடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமிச்சுட்டு நம்ம ஹீரோனோட பிஏ இருக்கல அவகிட்ட பேசுறான். இதெல்லாம் சரியா வர மாதிரி தெரியல, பாதுகாப்பு கொடுக்கறதெல்லாம் சரிதான், ஆனா யார் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம சரியா பதிலடி கொடுக்க முடியும், யாருன்னே தெரியாம நம்ம எப்படி அப்படின்னு சொல்லி அவன் கேட்க. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, சார் நீங்களே இப்படி சொல்லிட்டா எப்படி, நீங்க தான் அதுல பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, டக்குனு ஹீரோ எழுந்து உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பாரு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து உள்ள போயிடறா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த பாடி கார்டு இருக்கா இல்லையா, அவனும் நம்ம ஹீரோயின் இருக்கா அவளும், அதாவது ஹீரோ ஹீரோயினும் ஒரிஜினல் லைஃப்ல ரெண்டு பேரும் உண்மையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆக்சுவலி ஏற்கனவே டார்சன் மூவி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒருவேளை டார்சன் மூவி பார்க்காதவங்களுக்கோ இல்ல இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு தெரியாதவங்களுக்கோ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன். சரி படத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படி முடிஞ்சு அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனோட பிஏ, அதுக்கப்புறம் ஹீரோ, இவங்க ரெண்டு பேர் ஹீரோயின் கூட வந்திருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க, அப்ப நம்ம ஹீரோயின் கூட அமைதியா உட்காந்து இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வீடு இருக்குல்ல அங்க கட்டுறாங்க, அங்க பார்த்தா நம்ம ஹீரோனோட லவர் இருக்கான்ல அவன், அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ட்ரையா இருக்கடா, ஏதாவது சம்பவம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றான்.
சொல்றான். அதுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டேய் நாங்களும் வரண்டா, எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு, ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருக்கியான்னு சொல்லி அவன் கேட்க. அதுக்கு இவன் என்ன சொல்றான், ஆமாம்டா எனக்காக ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஆனால் அவள் உங்க கூட பண்ணுவாளான்னு சொல்லி தெரியல, சரி கேட்டு பார்க்குறான்னு சொல்லிட்டு டெக்னோ ஒரு பொண்ணை கூப்பிட்றான். டேய் ஆல்ரெடி பக்கத்தில் வச்சு தான் பேசிட்டு இருந்தியாடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அவன் சொன்னதும் டக்குனு மின்னல் மாதிரி இந்த பொண்ணு ஸ்பாட்டுக்கு வந்துருது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்க, அந்த இடத்த கட்டுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோன்னு தனியாக போயிட்டு இருக்கா, அப்போ நம்ம ஹீரோவும் பாதுகாப்பாக துணைக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கான். இவன் போக போக அங்கே இருக்கிற எல்லாருமே இவளையே பார்த்துட்டு இருக்காங்க. டே அங்கே பாடுறா, இவங்க தானே அந்த நடிகை, இவங்க தானே அந்த நடிகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவளையே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஸ்பாட் ஃபுல்லாக நிறைய பேர் கேமரா வச்சு நின்று இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம ஹீரோனை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. இதை பார்த்ததும் ஹீரோக்கு, ஷோ எங்கே போனாலும் வந்துடுறாங்கடா, இவங்களை வச்சுக்கிட்டே நான் எப்படி பாதுகாப்பு கொடுக்குறது, இதில் இருக்கிறவங்க யார் மூலமாக ஆபத்து வந்துச்சுனா கூட நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம அவங்க எல்லாரையும் பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடறா. என்ன இருந்தாலும் ஃபேன்ஸ் இல்லையா, அதனால சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு வந்தால அந்த பொண்ணுகிட்ட அவன் கேட்கறான், பேபி நாங்க மொத்தம் மூணு பேர் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான், மூணு பேரா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா பேமெண்ட் கொஞ்சம் அதிகமாகும் ஓகேவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கு இவனுங்களும் பேமெண்ட் தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் கழட்டி போட்டு சும்மா பங்கமா சம்பவம் பண்றாங்க. அதுக்கப்புறம் சம்பவத்தை பண்ணி முடிச்சதும் இந்த சீன் அப்படி முடிச்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோவே பாத்துட்டு இருக்கா, எல்லாரும் தங்கி தூரமா இருக்க, இவன் மட்டும் நம்ம பக்கமே இருக்கானே, அது மட்டும் இல்லாம பாக்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாவும் இருக்கான், ஸ்டைலாவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே போயிட்டு இருக்க. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனோட பையவும் இன்னொரு பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோன் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. உங்க மேடமோட எல்லா ஷெட்யூலும் நீங்க முடிஞ்சிருச்சு, அவங்க சொன்ன மாதிரி பத்திரமா கூட்டு வந்துட்டேன், சோ இப்ப நான் கொஞ்சம் ஃப்ரீயா ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு சொல்லி நினைக்கிறேன் சொல்லிட்டு அங்கிருந்து ரூம் போயிடறான். அதுக்கப்புறம் ரூம்குள்ள போய் மேலக்கிற கோட்லாம் கட்டி போட்டு யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், யாருக்காக வெயிட் பண்றான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோனோட பிஏ இருந்தால அவ கூட ஒரு பொண்ணு இருந்தாலே அந்த பொண்ணு உள்ள வரா. இவ ஏன்டா அந்த ஸ்பாட்டுக்கு வந்தா அப்படி சொல்லி பாக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ டக்குனு மேல பாஞ்சிடறான். அதுக்கப்புறம் அவளும் பார்த்தா இவனை வச்சு வேற மாதிரி சம்பவம் பண்றான். இந்த சீன் இந்த படத்துல சும்மா தரமா இருக்கும், இவங்க பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்படியே ரசிச்சு பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தெரிக்க தெரிக்க சம்பவம் பண்ண நம்ம ஹீரோன் இருக்கால அவ வந்து எட்டி பாக்குறான். எட்டி பார்த்துட்டு என்னடா அவன் இப்படி பண்றான், ஆனா பாக்குறதுக்கு பயங்கரமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெச்சகன்னு வாங்காம பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படி முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனோட லவர் இருக்கான்ல அவனை கட்டுறாங்க. அவனும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்க, அப்ப உனக்கு போன் வருது, இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் இங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பாட்டுக்கு இந்த ஹீரோனோட பிஏ வரா, என்ன சீஃப் கெஸ்ட் வராங்களா இன்னைக்கு, சரி விட்டு பாத்துக்கலாம், பட் நம்ம மேடம் இன்னைக்கு இன்ட்ரோஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, நம்ம தான் பேசி சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ கூட சம்பவம் பண்ணாலும் அந்த பொண்ணு வந்து இந்த பிஏ கிட்ட பேசுறா, ஏ அவன் வேற லெவல் டி, பாடிகார்ட்னா பாடிகார்ட் தான், சும்மா தரமா சம்பவம் பண்றான், அவன் பண்ண நமக்கு தூக்கி தூக்கி கொடுக்கணும்னு தான் தோணுது, அந்த அளவுக்கு சும்மா வேற மாதிரி செய்யறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை அப்படியே பெருமையா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவளும் சரி சரி சும்மா இரு, நீ சொல்ல சொல்ல எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, உண்மையில அவன் பயங்கரமா இருக்கானா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க. அதுக்கு அவளும் ஆமா ஆமா நான் சும்மாவை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோனோட லவர் இருக்கான்ல அவன் ஸ்பாட்டுக்கு வந்தான், ஏய் சீஃப் கெஸ்ட் வராங்க தெரியும், இங்கே சிரிச்சு பேசிட்டு இருக்க, நீ போய் அதை பாரு, நான் கொஞ்ச நேரம் அவங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தா அந்த பிஏவை கட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு இந்த கெஸ்ட் வர அந்த ரெண்டு கெஸ்ட்டும் அந்த பொண்ணும் சும்மா வேற லெவலில் சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓ கவனிக்கிறதுனா சாப்பாடு போட்டு கவனிக்கிறது இல்லையா, இதான் கவனிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்கணும் தோணுது. அதுக்கப்புறம் இந்த பிஏ பொண்ணு இவங்க ரெண்டு பேர் கூடயும் சம்பவம் பண்ணிட்டு இருக்க, அங்க பார்த்தா அந்த பொண்ணு அவங்க மூணு பேர் கூடயும் பயங்கரமா சம்பவம் செய்யறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இங்க அவங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனே சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா ஒரு பெரிய திருவிழா போல பயங்கர செலிப்ரேஷனா இருக்கு. என்னடா ஆச்சு, யாருக்கு அவ்வளவு பெரிய செலிப்ரேஷன் சொல்லி கேட்டா, வேற யாருக்குள்ள நம்ம ஹீரோயின் நடிச்ச படம் ரிலீஸ் ஆகுது, நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ், அதனால இவங்க எல்லாரும் பெரிய மாநாடு போல பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப அந்த ஸ்பாட்ல ஹீரோயின் வர அவ கூடவே நம்ம ஹீரோவான பாடி கார்டு இருக்கான் இல்லையா, அவனும் பின்னாடி வரான். அதுக்கப்புறம் இந்த செலிப்ரேஷன் முடிஞ்சு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணாலும் அந்த பொண்ணு வீட்டுக்கு வரா. அவ நேரா வந்து மாடிக்கு போயிடுறா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதுல ஒரு ஃப்ரெண்டு அவ கூட சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப கீழே கட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, மேடம் இங்க போய் தூங்குங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன், நீங்க நைட் ஃபுல்லா நல்லா தூங்குங்க, நம்ம மார்னிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மேல சம்பவத்தை பண்ண ஸ்டார்ட் பண்ண, அதுக்குள்ள அந்த பொண்ணு ஏ ஒரு நிமிஷம் இருப்பா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு போயிடுறான். இவனும் வருவா அப்படின்னு சொல்லி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டக்குனு பார்த்தா எவனோ ஒருத்த வந்து இவன் கழுத்து போட்டு நிற்கிறான். இவனு கத்த கத்த அவனும் விடாம நிற்க நிற்க இந்த ஸ்பாட்ல அவன் இறந்து போயிடறான். இவன் இந்த மாதிரி கீழே விழும்போது பயங்கரமா சத்தம் போடுறான். இந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, கீழ இருந்து மேல ஓடி வந்து பாக்க அவனை போட்டு தரலாம்ல, அவன் நம்ம ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சு அவன் கழுத்து பிடிச்சி நெருக்கி அப்புறம் அவனை தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாடி மேல இருந்து கீழே ஸ்விமிங் ஃபுல்ல வந்து விழுந்துறாங்க. அப்புறம் ஸ்விமிங் ஃபுல்ல ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு ஒரு வழியாக ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா அவனை போட்டு தள்ளிடுறான். அப்புறம் போட்டு தள்ளி டயர்டா மேல வர நம்ம ஹீரோனோட பிஏ இருக்கால அந்த பொண்ணு அந்த ஸ்பாட்டுக்கு வரா. ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம ஹீரோனை ஷூட் பண்ண வர டக்குனு ஹீரோ குறுக்க வந்துடறான். அதுக்கப்புறம் அவன் நீதான் நம்ம மேடம் கொல்ல பாத்தியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான், ஆமா ஆக்சுவலி நான் 3 வருஷமா இங்க வேலை செய்யறேன், நானும் சரியான நேரம் வரும், அவளை போட்டுடலாம்னு சொல்லி பார்த்தா அதுக்கான சரியான டைமே வரல, இப்பதான் சரியான நேரம் வந்துருச்சு, அதான் போட போறான்னு சொல்லி சொல்ல உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே கீழ விழுந்த மாதிரி படுத்துட்டு இருக்கான் இல்லையா, டக்குனு அவளை போட்டு தள்ளிடுறான். அவளும் அந்த ஸ்பாட்ல கீழே விழுந்துறா. உடனே ஹீரோ நல்லா ஆரம்பிச்சிடறான், எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா சொல்லவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆரம்பிச்சிடறான். அதுக்கு இவனும் அழாதீங்க மேடம் அழாதீங்க, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, நீங்க சேஃபா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்றா அப்படின்னா, சரி ஓகே உனக்கு என்ன வேணும், உன்னோட கடைசியா சேன அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க எது கொடுத்தாலும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றா அப்படின்னா, இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தலாம் யோசிக்கல, இவன் என்ன பண்றா தெரியுமா, அவன் ட்ரெஸ் கழட்டி போட்டு அவன் ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டு சம்பவத்தில் ஈடுபடுறாங்க. ஆனா சும்மாலாம் சொல்லக்கூடாது, இந்த சீனை பாக்குறதுக்கு
சும்மா தரமா இருக்கும். இந்த படத்துல டாப் நாச்சான சீன்ல இதுவும் ஒண்ணு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். அதுவும் நம்ம ஹீரோயினை சும்மா பார்ட்டு பார்ட்டா அவங்க காமிக்கிற சீன்ஸ் எல்லாம் சும்மா தரமா வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சமம் பண்ணி முடிச்சதும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பாத்துட்டு இருக்க மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. டேய் என்னடா படத்தை முடிச்சு விட்டீங்க, அவன் வேற குண்டடி வாங்கியிருக்கான், அவன் இறந்தானா இல்லையா இல்ல தப்பிச்சானா இல்லையா ஏதாச்சும் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சம்பவம் நல்லா இருக்கா அதை மட்டும் ஜெய் பண்ணுங்க, கருத்து கதையெல்லாம் கேட்காதீங்கயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பர்டிகுலர் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு தரமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.